ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் தமிழர் கட்சியை விட 30% அதிக வாக்குகள் வாங்குவோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து சீமான் விடுத்த சவாலுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோவையில் விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை வந்து சந்தித்து பேசினார். அப்போ பேசுகிறப்போ மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத பாஜக வரவேற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1952, 1957, 1962, 1967 ஆகிய ஆண்டுகளில் இந்தியாவோட 4 தேர்தல்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து நடத்தப்பட்டுச்சு. 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து 105 முறை விதி 356 பயன்படுத்தி ஆட்சியை வந்து கலைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல் வந்து மாறி மாறி போனதால் 1983 இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்க. தேர்தல் பல்வேறு இடங்களில் நடக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் வருது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆண்டுக்கு சராசரியாக 8 முதல் 9 மாநிலங்களில் தேர்தல் வந்து நடக்குது. இதனால் அரசோட கொள்கை முடிவு எடுக்க முடிகிறதில்ல. லட்சக்கணக்கான ஊழியர்கள் வந்து 6 மாத காலத்திற்கு தேர்தலை பயன்படுத்தி நிறையா வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அற்புதமான முன்னேற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2014 30,000 கோடி தேர்தலுக்கு வந்து செலவாயிருக்கு. தமிழகத்தில் அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் அதானி நிறுவனத்திற்கு ஆதரவு தரணும் அப்படின்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. அதானி, பிர்லா உள்ளிட்ட நிறுவனங்கள் வந்து இந்தியாவோட வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுது. அதனால அவங்களுக்கு வந்து நாங்கள் கை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட 30% வாக்குகள் அதிகமாக வாங்குவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட சீமானோட சவாலுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமானை யாரும் சேர்த்துக்கொள்ளாதனால இப்படி தனியாக நிற்கிறாரு. ரெக்கார்டையும் டேட்டாவையும் வச்சு சீமான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் காங்கிரஸ் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் சொன்னபடி திட்டத்தை வந்து தர்றாங்க. இன்னும் 5 வருடத்தில் கஜானா வந்து காலி செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூச்சமே இல்லாமல் இந்தியாவை பொய் சொல்லணும் அப்படின்னா கோல்டு மெடல் திமுக தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் காவிரி நீர் தரக்கூடாது அப்படின்னு பாஜக வந்து போராட்டம் நடத்துறது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.